நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை இந்த நல்லதொரு பதிவில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது நூற்றி நான்காவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் சரிங்களா ஒன் நாட் ஃபோர்த் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சரிங்களா இப்போது இந்த நூற்றி நான்காவது அரசியலமைப்பு திருத்தம் பார்த்திங்க அப்படின்னா மசோதா அப்படின்னு கேட்கும்போது நூற்றி இருபத்தி ஆறு மேக்ஸிமம் மசோதா அப்படிங்கிறத கேட்க மாட்டாங்க ஏன் இந்த மசோதாவுக்கும் இந்த திருத்த சட்டத்துக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ இருக்குது அப்படின்னா இது வரைக்கும் நூற்றி இருபத்தி ஆறு மசோதா போட்டிருக்காங்க சரிங்களா அதில் நூற்றி நான்கு மட்டும்தான் சக்சீடு மீதி இருக்கிறதுலாம் ஃபெயிலியர் அதனால தான் இங்கே நூற்றி இருபத்தாறுன்றிருக்கு அங்கே நூற்றி நான்கு அப்படின்னு இருக்குது சரிங்களா இந்த நூற்றி இருபத்தாறாவது அரசியலமைப்பு திருத்த மசோதா அப்படிங்கிறது லோக்சபாவில் இங்கே ஜனவரி ஒன்பதுன்றிருக்கு தப்பு டிசம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சரிங்களா அதை மட்டும் மாற்றிக்கோங்க டிசம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று சட்டம் மற்றும் நிதித்துறை அமைச்சர் மத்திய சட்டம் மற்றும் நிதித்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் அவர்களால் என்ன பண்ணியிருக்குன்னா இந்த மசோதாவானது லோக்சபாவில் கொண்டு வரப்பட்டிருக்கு சரிங்களா அப்போ இந்த சட்டம் ஆனது இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தமானது எதை பற்றியது அப்படின்னா ரெண்டு விஷயத்தை பற்றியது ஒன்று எஸ்சிஎஸ்டி எது இடஒதுக்கீட்டு நீட்டிப்பு சரிங்களா எக் எஸ்சிஎஸ்டி பார்த்திங்கன்னா லோக்சபாவளியம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்எல்ஏ அதாவது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மாநிலத்தினுடைய சட்டமன்றங்கள்லேயும் லோக்சபாவுகளையும் வந்து எஸ்சிஎஸ்சியினுடைய மெம்பர்ஸுடைய இடஒதுக்கீடு எவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த இடஒதுக்கீட்டை பத்து வருடங்களுக்கு நீட்டிச்சிருக்காங்க சரிங்களா இது இந்த சட்டத்திருத்தத்தில் கொண்டு வந்திருக்காங்க அடுத்து மக்களவையிலையும் சரி சில மா ச சட்டமன்றங்கள் அதாவது பதினான்கு மாநில சட்டமன்றங்களில் பார்த்தீங்கன்னா ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆங்கிலோ இந்திய சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நபரை நியமிப்பாங்க ம இது மக்களவையில் பாத்தீங்கன்னா இரண்டு நபர்கள் வந்து நியமிப்பாங்க மக்களவையில் நியமிக்கிறது வந்து குடியரசுத் தலைவர் மாநிலத்தினுடைய சட்டமன்ற நியமிக்கிறது ஆளுநர் சரிங்களா இத அந்த நியமனத்தை வந்து அந்த போஸ்டிங்கே இல்லாத மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த நியமனமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க சரிங்களா அடுத்து இந்த ஆங்கிலோ இந்திய சமூகத்தை சார்ந்தவர்கள் அதாவது ஆங்கிலோ இந்தியர்கள் அப்படின்னா யாருனா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்கப்படும் போது அவங்களுடைய அதிகாரிகளை வந்து இந்திய பெண்மணிகளை திருமணம் செய்து செய்து கொள்வதற்காக ஊக்குவிக்கப்பட்டாங்க சரியா இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசு சட்டம்னு சொல்லுவாங்கல்ல இல்லை அந்த சட்டத்தின்படி தான் என்ன பண்ணாங்கன்னா அதிகப்படியாக பரவ ஆரம்பிச்சுது சரிங்களா அவங்க தான் ஆங்கிலோ இந்திய சமூகத்தை சார்ந்தவர்கள் அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்களையும் ஆங்கிலோ இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் முந்நூற்றி முப்பத்தொன்று ஆர்டிகல் முந்நூற்றி முப்பத்தி மூணு இது ரெண்டும் நமக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறோம் இப்போது ஆர்டிக்கல் முந்நூற்றி முப்பத்தொன்று ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஆர்டிகல் முந்நூற்றி முப்பத்தொன்று என்னென்னா மக்களவையில் ஆங்கிலோ இந்திய சமூகத்தை சார்ந்தவர்கள் சரியா ஆங்கிலோ இந்திய சமூகத்தை சார்ந்த இரண்டு நபர்களை அரசினுடைய பெரும்பான்மை இப்போ ஒரு கட்சி வந்து ஆட்சியில் ஜெய வெற்றி பெறுறாங்க அப்போ அவங்களுக்கு பெரும்பான்மை பத்தலை அப்படிக்கப்படும் போது இரண்டு உறுப்பினர்களை ஆங்கில இந்திய சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார் சரிங்களா அப் எந்த ஆர்டிக்கலை பயன்படுத்தினா முந்நூற்றி முப்பத்தி ஒன்றை பயன்படுத்தி நியமனம் செய்வார் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா சரத்து முந்நூற்றி முப்பத்தி மூணு தமிழில் சரத்துன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஆர்டிகல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில இடங்களில் பிரிவு அப்படின்னு கூட போட்டிருப்பாங்க சரிங்களா அதை நீங்கள் தான் சரியாக நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இங்கிலீஷில் ஒரே வேர்டு ஆர்டிகல் ஓகேவா அடுத்து இந்த ஆர்டிகல் முன்னூற்றி முப்பத்தி என்ன சொல் முப்பத்தி மூணு என்ன சொல்லுதுன்னா மாநிலங்களுடைய கீழவை அதாவது சட்டமன்றம் சட்டப்பேரவை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஷார்ட்டா எம்எல்ஏ அதாவது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மாநிலத்தினுடைய சட்டமன்றங்களில் ஒரு ஆங்கிலோ இந்திய சமூகத்தை சேர்ந்தவர்களை அரசாங்கத்துக்கு வந்து ஒரு கட்சியை ஜெயிச்சி அப்படின்னா அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லை அப்படிங்கும்போது அந்த ஒரு நபரை நியமிச்சுக்கலாம் சரிங்களா இதற்கும் யார் இப்போ நியமிப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டில் ஆளுநர் நியமிப்பார் அப்படிங்கிறத பார்த்தோம் சரிங்களா அப்போ இந்த நூற்றி நான்காவது திருத்தம் போடப்பட்டது எப்போ அப்படின்னா டிசம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இதுவே இது என்றைக்கு நடைமுறைக்கு வருதுன்னா ஜனவரி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுல தான் என்ன பண்ணால் நடைமுறைக்கு வருது அப்படிங்கிறது சரிங்களா சட்டம் போட்டது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாக இருக்கலாம் ஆனால் இது எப்ப நடைமுறைக்கு வருது ஜனவரி இருபத்தி அஞ்சு இருபதில் நடைமுறைக்கு வருது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவம் எப்படி இருக்கும் அப்படின்னா மற்ற உறுப்பினர்கள் மாதிரியே தான் சரிங்களா மற்ற ஒரு எம்எல்ஏ அப்புறம் லோக்சபால இருக்கக்கூடிய எம்பிஸ் இருக்காங்க இல்லையா அவங்கள தான் சேம் எல்லாமே உண்டு ஆனா குடியரசுத் தலைவர் தேர்தலில் மட்டும் என்ன பண்ண முடியாது இவங்க ஓட்டு போட முடியாது சரிங்களா ஓட்டு போகிறதுக்கு உண்டான உரிமைகள் இல்லை ஏன் அப்படின்னா இவங்க நியமன உறுப்பினர்கள் அந்த நியமன உறுப்பினர்கள் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு ஓட்டு போகிறதுக்கு உண்டான தகுதிகள் கிடையாது சரிங்களா மற்றபடி எல்லா உரிமையும் உண்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வரைக்குமே லோக்சபாவில் இருக்கக்கூடிய இரண்டு உறுப்பினர்களுடைய இடமானது என்ன பண்ணுது காலியாகத்தான் இருக்குது சரிங்களா லோக்சபாவில் இருக்கக்கூடிய இரண்டு உறுப்பினர்களுடைய இடமானது என்ன பண்ணுது காலியாக தான் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னாட்டினா இந்த எஸ்டியினுடைய அந்த பிரதிநிதித்துவத்தை வந்து அவங்களுடைய இடஒதுக்கீட்டை வந்து இன்னும் பத்து வருஷத்துக்கு தள்ளி வை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா இது பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஐந்தாவது சட்ட திருத்தம் ஒவ்வொரு டைமும் என்ன பண்ணுவேன்னா ஒரு சட்டத்திருத்தம் போட்டு பத்து வருஷத்துக்கு ஒரு டைம் பத்து வருஷத்துக்கு ஒரு டைம் என்ன பண்ணுவேன்னா வந்து அதிகரி போயிட்டிருப்பாங்க இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எழுபது வருஷம் முடிஞ்சு போச்சு இப்போ எழுபதுலேருந்து எண்பது வருஷம் வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சரி பத்து வருஷத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்து நடைமுறைக்கு வந்துச்சிங்களா இந்த சட்டம் நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி நான்காவது சட்ட திருத்தம் ஜனவரி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஜனவரி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் சரிங்களா இதனுடைய காலகட்டம் ஓகே இந்த சட்டத்திருத்தம் பார்த்திங்கன்னா இந்த எஸ்சி எஸ்டிக்கு உண்டான லோக்சபாலையும் மாநில சட்டமன்றங்கள்லையும் இடஒதுக்கீடு எந்த வருஷம் வரைக்கும் செல்லுபடி ஆகும் அப்படின்னா நூற்றி நான்காவது சட்டத்திருத்தத்தின்படி ரெண்டாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தஞ்சி வரைக்கும் செல்லுபடி ஆகும் அந்த செல்லுபடி ஜனவரி இருபத்தஞ்சிக்கு முன்னாடி என்ன பண்ணீங்கன்னா மறுபடியும் ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்து இன்னும் ஒரு பத்து இதுக்கு வந்து பத்து வருஷத்துக்கு என்ன பண்ணுவாங்க இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அதுதான் இங்கே சரிங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகல் முந்நூற்றி முப்பத்தி நாலு என்ன சொல்லுதுன்னா லோ எஸ்சி எஸ்டி மற்றும் ஆங்கிலோ இந்திய சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு மக்களவைலேயும் ப்ளஸ் மாநிலத்தினுடைய சட்டமன்றங்கள்லேயும் இங்கே அவங்களுடைய பிரதிநிதித்துவத்தை பற்றி பேசும் இங்கே ஆங்கிலோ இந்திய சமூகத்தை நியமனத்தை பற்றி இதெல்லாம் வந்து சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் அதாவது இவங்களுக்கு இந்த பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் எஸ்டிக்கும் ஆங்கிலோ இந்திய சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் மக்களவையிலையும் மாநில சட்டமன்றங்கள்லையும் பிரதிநிதித்துவம் கொடுக்கறதை பற்றி சொல்லக்கூடிய பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சரத்து என்னென்னா ஆர்டிக்கல் முன்னூற்றி முப்பத்தி நான்கு சரிங்களா அடுத்து இதற்கு முன்னாடி ஒரு சில ச ஒரு சில சட்டத்திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க அந்த சட்டத்திருத்தங்கள் மட்டும் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா இது கொஞ்சம் முக்கியம்னா பொறுத்துகளை கொடுத்து கூட கேட்பாங்க நூறாவது சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினைந்து இது எதிர்பட்டியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் வங்காளதேசத்துக்கும் இடையில நில எல்லையை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒப்பந்தம் போட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த நிலை எல்லையை ஒப்பந்தத்தை ஒன்றாவது அட்டை கொண்டு போய் வச்சாங்க சரிங்களா எப்பயுமே வந்து ஒன்றியம் மற்றும் அதன் எல்லைகள் அப்படி சொல்லிட்டு ஆர்டிக்கல் ஒன்றில் இருக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி அட்டவணையில் இருக்குது சரிங்களா அதை தான் வந்து ஒன்றாவது அட்டையில் கொண்டு போய் வச்சிருக்காங்க அடுத்து நூற்றி ஓராவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினாறு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க சரக்கு மற்றும் சேவை வரி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இதனுடைய சட்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஆனால் நடைமுறை சரி ரெண்டாயிரத்தி பதினாறு நடைமுறைக்கு வந்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜிஎஸ் ஜிஎஸ்டி ஆக்ட் அதாவது சட்டம் கேட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு சரிங்களா அடுத்து நூற்றி இரண்டாவது திருத்தம் எப்போ கொண்டு வரப்பட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொண்டு வரப்பட்டது இது எதுக்கு அப்படின்னா நேஷனல் கமிஷன் பா ஃபார் பேக்வேர்டு கிளாஸஸ் அதாவது பிற்படுத்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம் அதை பற்றி சொல்லக்கூடியதான் வந்து அமைக்கிறது பற்றி அமைக்கிறது பற்றி சொல்லக்கூடியதான் வந்து நூற்றி ரெண்டாவது திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி மூன்றாவது திருத்தம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு போடப்பட்டிருக்கு இதை விமர்சையாக பேசப்பட்டு இருந்த ஒன்று உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னா பொது பிரிவில் அதாவது ஓசி கேட்டகரியில் அதர் பே அந்த அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் இருக்கா இல்லைங்களா இவங்களை ஓசியில் இருக்கக்கூடியவங்கள ஜென்ரல் கேட்டகரின்னு சொல்லுவாங்க பொது பிரிவில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கியிருப்பாங்க அப்போ பொருளாதாரத்தில் பின்தங்கியிருவங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புலையும் சரி அது மட்டும் இல்லாமல் எல்லா வகையான இடஒதுக்கீடு இவங்களுக்கும் பத்து பர்சன்டேஜ் செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க சரிங்களா அடுத்து நூற்றி நான்காவது சட்டத்தில் இருந்தால் இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ன அப்படின்னா எஸ்டி ப்ளஸ் இன்னொரு விஷயம் ஆங்கிலோ இந்திய சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு இந்த மூணு பேர்த்த பற்றி பேசக்கூடியது என்ன பேசுது அப்படின்னா எஸ்சி எஸ்டி சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு மக்களவையிலையும் மாநில சட்டமன்றங்களையும் பத்து வருடத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை இடஒதுக்கிட்ட தள்ளி வச்சு ஐ மீன் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க அதிகரிச்சிருக்காங்க இன்னொரு விஷயம் ஆங்கிலோ இந்திய சமூகத்தினருடைய லோக்சபாவில் இரண்டு பேரும் இல்லை இங்கே ஸ்டேட்டில் அசம்பிளியில் ஒரு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நியமிக்கக்கூடிய நபர்களை அந்த பொசிஷனை என்ன பண்ணிட்டாங்க அந்த பதவியை ரிமூவ் பண்ணிட்டாங்க இதுதான் இதனுடைய நூற்றி நான்காவது சட்ட சட்டத்திட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சரிங்களா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ப ஆல்ரெடி கொடுத்த பழைய பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா குரூப்பில் டெலகிராமில் இருக்கங்களா ரெண்டாயிரத்தி இருக்கும் அதை மாற்றி என்ன பண்ணிங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்படின்னு போட்டுக்கோங்க அது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா ஜனவரி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபது இங்கே போட்டிருங்க பாருங்கள் ஜனவரி மாதம் இது நோட் பண்ணிக்கோங்க ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி தான் நடைமுறைக்கு வந்துச்சு சரிங்களா இதோட இன்றைய நூற்றி நான்காவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் விஷயம் முடிஞ்சு மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடப்படுவது உங்களின் அறிவு போர்ட்டல்